பிரதமரின் கொரோனா தடுப்பு நிதிக்கு அனுப்புவதற்காக நிதி திரட்டும் விதமாக ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவர் மாணவர்களுக்கு இணைய வழியாக பாடம் நடத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. உலகை ஆட்டிப்படைக்கும் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் பல்வேறு முயற்சிகளுக்கு உதவும் விதமாக சிறுவர் சிறுமியர் முதல் பல்வேறு தரப்பினரும் தத்தமது சிறு சேமிப்புகளிலிருந்து நிதியுதவி அளித்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கணித ஆசிரியை சரோஜா சுந்தரராஜன் புதிய வகையில் நிதி திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். 85 வயதான அவர் தமது பணி அனுபவங்களை பயன்படுத்தி தற்போதைய கொரோனா ஊரடங்கு காலத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான ஒர்க் ஷீட் எனப்படும் பாட விளக்கங்களை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார். மாணவர்களை எளிதில் கவரும் விதமாக பல்வேறு வரைபடங்கள் மற்றும் செயல் விளக்கங்களுடன் கணித பாடங்களை அவர் விளக்கியுள்ளார். இதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொரோனா தடுப்புக்கான பிரதமரின் குடிமக்கள் உதவி மற்றும் அவசரகால நிதி உதவி திட்டமான பிரதமரின் கேர்ஸ் நிதிக்கு வழங்கப்போவதாக ஆசிரியை சரோஜா சுந்தரராஜன் கூறுகிறார். இத்தனை வருஷமாக நான் வந்து வேலை செஞ்சுருக்கும் போது என்னுடைய என்னுடைய ஒர்க் ஷீட்ஸோ என்னுடைய ஒர்க்கோ எல்லாமே நான் நிறைய ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் பணம் சம்பாதிக்கணும் எண்ணமே கிடையாது. இப்போ வந்து நான் லாக்டவுன் பீரியடில் உட்காந்து நான் வேலை பண்ணின போது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி சஜஸ்ட் பண்ணினா என்னை வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. தென் ஐ தாட் பணம் சம்பாதிச்சு எனக்கு வேணும்னு அவசியம் இல்லை, சரி வந்து அது ஏதாவது ஒரு குட் காஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ தாட் வந்து பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு போடலாம் அப்படின்னு. தேசிய அளவில் சிறந்த ஆசிரியைக்கான விருது பெற்ற இவர் தமது முயற்சி மாணவர்களுக்கு உதவுவதோடு பிரதமரின் கொரோனா தடுப்பு நிதிக்கும் பயன்படும் என்றும் தெரிவிக்கிறார். இந்த ஒர்க் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் குழந்தைகள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேற ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகளுக்கு பர்த்டே கிஃப்டாவோ எதுவாகவோ அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு கொடுக்கலாம். அதனால் இதெல்லாம் அழியக்கூடிய சாமான் இல்லை, அதனால் என்றைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வச்சுருக்கிற தீம்ஸ் எல்லாமே ஃபார் ஆல் டைம் எல்லா இதுலேயும் வந்து உபயோகமாக இருக்கும். என்னோடய டார்கெட் வந்து அட்லீஸ்ட் 3 லட்ச ரூபாயாவது வரணும் டார்கெட்டு, அதோட ஜாஸ்தி வந்தாலும் பரவாயில்ல. ஆசிரியை சரோஜா சுந்தரராஜனின் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் விதமாக மத்திய அரசின் நித்தி ஆயோக் அமைப்பும் அவரை பாராட்டி ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.